ஹலோ கைஸ் நீங்க பாக்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்ட் பாய் இந்த வீடியோவில் நர்டோஷிப்புடன் சீசன் டுவெண்ட்டி எபிசோட் ஃபோர் சிக்ஸ்டி ஃபைவ் பார்க்க போறோம் ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஆசுரா அண்ட் இந்திராங்கிற இந்திரா நிறைய புக்ஸ் எடுத்து வச்சிருப்பான் அதுல பாதிக்கு மேல படிச்சே முடிச்சிருப்பான் ஆனா ஆசுரா ஒன்னு ரெண்டு புக்கு அண்ணா எப்படி இவ்வளவு நேரமா படிக்கிற அப்புறம் அப்பாவும் தான் எதுக்கு இவ்வளவு இந்திரா எல்லாமே நினைச்சுக்காக ஒவ்வொரு வார்த்தையிலும் அர்த்தம் இருக்கு ஆசுரா எனக்கும் தெரியும்பான் திரும்ப படிக்கிறப்ப என்ன அமைதியா இருக்கேன் இந்திரா எட்டி பார்த்தா ஆசுரா தூங்கி இருப்பான் எல்லாத்துக்கிட்டையும் ரெண்டு பேருமே ஒன்னா படிச்சாங்க ஒன்னா விளையாண்டாங்க இந்திராக்கு மீன் மாட்டி இருக்கும் போது ரொம்ப பெருசா இருக்கும் போல நெட் எடுறான்பான் ஆசிரோ ஏதோ ஒன்னு பிடிக்க வரன்ட்டு நெட் எடுத்துட்டு போய் பிடிச்சிருவான் ஷீரோ சுத்தி வர ஆசிராவோட நெட் ஆடுறத பாத்துட்டு லேண்ட் ஆஃப் ஆன்சஸ்டர்ஸ் தான் ஷீரோ ஆசிரோ அண்ட் இந்திராவோட பெட் நெட்ட புடிச்ச இந்திரா அடே உனக்கு ஏதோ மாட்டிருக்கிடான்பான் நெட்ல கொண்டு வந்த மீனா கொண்டு வந்து வெளியே போட்டு ஆசிரா தூண்டில புடிச்சிட்டு உங்களோட வட பெருசா சிக்கி இருக்கும் போலன்ட்டு ரெண்டு பேர் சேர்ந்து போர்ஸ் கொடுத்துருப்பாங்க ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் பறந்து போய் விழுகும் ஷீரோ அதை பார்த்து கொலைச்சிட்டு இருக்கும் போய் பார்த்துட்டு வெறும் கட்டதானான்பா ஆசிரா அதை இந்திரா ஒரு பெரிய பிஷ் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவான் அது ரியல் ஃபிஷ் தான் நான் தொட்டு பாப்பா ஆசிரா ஆகிறோமோ அந்த டைம்ல கைகளோட <laughs> <laughs> ஃபிங்கர்ஸோட ஃபார்மேஷன்ஸ் மாறுறப்ப டிஃபரன்ஸ் ஏற்படுதுங்கிறத நோட்டீஸ் பண்ணேன் ஃபிங்கர்ஸோட ஷேப் அண்ட் அதை கம்பைன் பண்றதுல வேரியஸ் பவர்ஸ் பயன்படுத்தலாம் போலன்பா நிஜமாவான்னு கேட்பான் ஆசுரா இந்திரா அந்த ஃபார்மேஷனை சைனனும் அந்த சக்தி வெளிப்பாட ஜுட்ஸுன்னு அழைக்கிறேன்பா ஆசுரா சைனன் ஜுட்ஸு ஆசம் பிரதர்பா ஹாகரோமோ எனக்கு என் அம்மா காகுயா கிட்ட இருந்து சக்தி கிடைச்சிருந்ததுனால நான் ஜுட்ஸு பண்றதுக்கு எந்த ஒரு ஹேண்ட் சைன்ஸும் பண்ண வேண்டியது இல்லை ஆனா நான் என்னோட சக்கராவை ஷேர் பண்ணியிருந்த என்னோட மாணவர்கள் விஷயத்துல அது அப்படியே வேறையாச்சு பத்து வயசு இருக்கப்பவே இந்திரா ஏகப்பட்ட ஜுட்ஸுவை கண்டுபிடிச்சான் ஈவன் என்னால பண்ண முடியாதது அவன் ஒருத்தன் தான் ஜீனியஸ் ஆஃப் நின்சுன்னு அழைக்கப்படுறதுக்கு ஒருத்தன் அப்புறம் அந்த புது கண்டுபிடிப்புகள் மக்கள் வாழ்க்கைக்கான அடித்தளத்தையே மாத்துச்சு அப்புறம் யாரெல்லாம் அதுக்கான விஷயங்களை கடினமா பயிற்சி பண்றாங்களோ அவங்களால ஜுட்சு பண்ண முடிஞ்சது ஆனா நான் ஒரு தந்தையா முட்டாளா இருந்துட்டேன் இந்திராவோ ஒரு தீய சக்தியை அண்டுதுன்னு நோட்டீஸ் பண்ணாம விட்டுட்டேன் ஆனா அவனை மேனிப்புலேட் பண்ண ஆனா அது எப்பவோ அதோட மூவ வச்சிருச்சிருந்தாரு இதுக்கப்புறம் ஆசிரா இந்திரா கட்டையை உடைக்கிறப்ப ஆசிரா ஹேண்ட் சைன் பண்றதுல பயங்கர போர் சமிட் கட்டைகள் எப்படி விட்டப்பட்டிருக்குன்னு பாருங்க இந்திரா ஓகேவான்னு கேட்பான் ஓகேன்பா ஆசிரா இந்திரா இங்க பாரு பண்ணிட்டாரு ஜுட்ஸு பயன்படுத்துறதுக்கு முன்னால ரொம்ப கவனமா இருக்கு இல்லைன்னா காயம் பற்றோம் சுத்தி இருக்க எல்லா மக்கள விட நம்ம கிட்ட அதிக சக்கரா இருக்குன்னு ஆசிரியா சிரிச்சுட்டு மன்னிப்பு கேட்பான் அப்புறம் ட்ரைனிங்ல இருக்கப்ப ஹாகரோ மந்திரா கிட்ட உன்னோட இன்வென்ஷன்ஸ் நின்சுவ கிரேட் ஆக்கிருச்சுன்னு இந்திரா தெரியும் ஆனா அது நல்ல விஷயமான்றது தான் தெரியலின்பா ஹாகரோமோ ஏன்னு கேட்பாரு இந்திரா பயிற்சி எங்கேயாவது முதல்ல அதிக ஸ்பிரிச்சுவலா இருந்துச்சு இப்ப ஜுட்சுவா மட்டுமே மிருகத்திற்காக பயிற்சி பண்ற மாதிரி இருக்கு காலப்போக்குல இந்த விஷயங்கள் ஆயுதங்களாகலாம் அப்புறம் இந்த உலகத்துல பெரிய பிரச்சனைகளை எழுப்பலான்பா ஹாகரோமோ உன்னோட புத்திசாலித்தனம் கிட்டத்தட்ட

ஹெல்ப் பண்ணுவான் இதுக்கப்புறம் இந்திரா அவனோட ஷேடோ க்ளோன்ஸ் பண்ணி காட்டுவான் மாஸ்டர் இந்திரா வெரி இம்ப்ரெசிவ் ஃபுட்டாமி அடுத்து மாஸ்டர் ஆசுரான் பா ஆசுரா குளோன்ல சொதப்பிருப்பான் ஸ்பேர் நடக்கும் ஃபைட்ல இந்திரா சக்கராவை கொண்டு வந்து அடிப்பான் ஆசுரா விலகவும் ஓகேவான்னு கேட்பான் ஒன்னும் இல்ல நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்க என்னன்னு பா ஆசுரா வெள்ள அடிக்கவும் அப்படின்னா முடிஞ்சுல நான் டாய்ஸ் கூட போய் விளையாடுறேன் ஓடிடுவான் ஃபுட்டாமி நல்லதா போச்சுன்னு பெருமிச்சு விடுவாரு இந்திரா நான் பின்னால இருக்க மலைக்கு போய் ட்ரைனிங் எடுக்கிறேன் பண்ண பர்மிஷன் கேட்டு போவான் ஃபுட்டாமி பார்க்க போனா மாஸ்டர் இந்திரா கிட்டதான் பவர்ஸ்கான கிரேட் கமாண்ட் இருக்கு நீங்க அவருக்கு பாஸ் பண்ணது அப்புறம் அது ஒரு நல்ல விஷயம் பாக்குறோமோ

நல்லதுக்கு இல்லையா என்பான் டாய்சோ நம்ம போய் அதை வேட்டையாடல என்பான் ஆனா அது ஆபத்தானதா இருக்கும்பா ஆசுரா டாய்சோ அதெல்லாம் பரவாயில்ல விஷயம் மோசமாச்சுன்னா அதான் ஆசுரா இருக்கான்ல அதை தோக்கடிக்க நீ உன்னோட நின்சுவை பயன்படுத்தலாம்ல என்பான் என்னன்ட்டு வாய பிறந்துருவான் எடாசியான் காசுக்கா அப்ப சரி போலான்னு பானுங்க இந்திரா ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கப்ப அங்க இருக்கேன் குணாய் வச்சு அடிப்பான் உன்னால நான் சென்ஸ் பண்ண முடிஞ்சது எனக்கு சந்தோஷம் வெளியே வருவான் ஜெட்சு இந்திரா ஒரு குழந்தையா உனக்கு என்னதான் வேணும் எதுக்கு ஃபாலோ பண்றேன்னு கேப்பான் ஜெட்சு நீ ஸ்ட்ராங்கா வளர்வு நின்சுக்கான ஆசை பொட்டன்சியல் டேலண்ட் உங்ககிட்ட இருக்கு இருந்தாலும் உன்னோட உண்மையான சக்தியை பத்தி உனக்கு தெரியலின்பான் உண்மையான

பயன்படுத்தி உண்மையை பார்க்க முடியும் அப்புறம் பாக்கலான் போவான் இந்த இடங்கள்ல ப்ரொஜெக்ஷன் டெக்னிக் யூஸ் பண்ணிருப்பான் இந்திரா ஹியாரவன் இதுக்கு அப்புறம் திரும்ப ஸ்பாரிங்ல இந்திரா ஒருத்தங்கூடைய ஆசிரா ஒருத்தங்கூட சண்டைப்படுவான் இந்திரா ஒரு பர்சன் டிஃபிட் பண்றதை பார்த்து வாய்ப்பு வந்து ஆசிரா டிஃபிட் ஆயிருப்பான் இந்திரா நீ உனோட ஃபுல் பொட்டன்ஷியல் போட்டாங்க ஆசிரா உனக்கும் சேர்த்து தான் சொல்றேன் பா இதை பார்த்த புட்டாமி மாஸ்டர் இந்திராவுக்கு சரியான அவைக்கான அதுல இருந்து அவரோட வளர்ச்சி தனித்துவமா இருக்கு அவர் டிசிப்ளின்டா இருக்காரு அப்புறம் அவர் எல்லாத்தையும் வழி நடத்தக்கூடிய சுபாவத்தையும் கொண்டிருக்காரு அவர் எப்ப வேணா நினைச்சு எடுத்துக்கலான் பாரு இந்திரா ஆசிரா கிட்ட பேசிட்டு இருக்கதாக ஆகிரோமா பாப்பாரு ஆசுரா தண்ணி குடிச்சிட்டு இருக்கப்ப ரெண்டு பர்சன்ஸ் மாஸ்டர் இந்திரா ஒரு முரம் முறைச்சாலே நகர முடியாது இல்லப்பா ஆனா என்ன இப்பெல்லாம் ஈஸியா போக மாட்டேங்கிறார் முதல் மாதிரி எனக்கு தெரிஞ்சு அவருதான் ஒரு நல்ல சக்சஸர் ஆவார் முதல்ல விட ரொம்ப எல்லாம் ஈஸியா போறது இல்ல இப்ப எல்லாம் அவர் பண்ற விஷயங்கள் பார்க்க போனா ஒரு மாதிரி வெறுப்பா இருக்கு மாஸ்டர் ஆசுரா அப்ரோச் பண்றதுக்கு ஈஸியா இருக்காரு ஆனா அவர்கிட்ட ஸ்கில்ஸ் இல்லையன்ட்டு பேசிட்டு போவாங்க இதெல்லாம் கேட்ட ஆசுரா தலை சொல்லிவான் ஈவினிங் இந்திரா வெளியே போறப்ப ஆசுரா அண்ணா என்ன மலைகளுக்கு போய் பயிற்சி பண்ண போறீங்களான்னு கேப்பான் இந்திரா ஆமாங்கவம் நானும் வருட்டான்னு கேப்பான் இல்ல நான் தனியா போக விரும்புறேன் பா இந்திரா ஆசுரா அதுவும் சரிதான் நம்மளோட ஸ்கில்ஸ் தான் ரொம்ப தூரம் வித்தியாசமா இருக்கேன்பான் போகவோம் இந்திரா பிராக்டிஸ் அப்ப கொஞ்சம் எல்லாத்துக்கிட்ட ஈஸியா போலாமே ஏன்னா உங்களுக்கு காயம் படுதுபான் இந்திரா நீ சொல்றதுலயும் ஒரு பாயிண்ட் இருக்கு அத பத்தி யோசிக்கிறேன் போயிருவான் ட்ரைனிங் அப்ப இந்திரா சென்ஸ் பண்ணிட்டு எனக்கு தெரியும் நீங்க வெளியான்பான் ஜெட்ஸு இம்ப்ரெசிவ் ரொம்ப நாள் ஆச்சு இந்திரா முதல் போல இல்லைன்னா ஜெட்ஸு பாக்கப்பட உன் கண்களுக்கு நீ பழகிட்ட போல என்பா இந்திரா பாக்கவும் ஜெட்ஸு என்ன அப்படி பாக்காத நீ எனக்கு கொஞ்ச நாச்சு நன்றியோட இருப்பேன்னு நம்பறேன்பான் இந்திரா நான் எதுக்கு உனக்கு நன்றியோட இருக்கணும்னு கேப்பான் ஜெட்ஸ் நான் தானே உனக்கு அந்த கண்களை பண்ண வச்சேன் அப்புறம் இன்னொன்னு அந்த கண்களால வேற ஏதாவது பாத்தியா லைக் நினைச்சோட வருங்காலம் இல்ல ஓ கனவை பத்தின்னு கேட்பான் அப்புறம் நீ ஆல்ரெடி சென்ஸ் பண்ணி பின் நம்புறேன் நீ ஸ்பெஷல் ஆனவனு அதனால்தான் நினைச்சோட வருங்காலத்தை மாத்திர சக்தி உனக்கு கிடைச்சிருக்கு உங்ககிட்ட இருக்க சக்தி அதீதமானது ஆக்கரோமாவோட சக்தி அதிகமா அடைஞ்சது நீ தான் ஆசுராவால அது கிட்ட கூட நெருக்க முடியாதுன்னு கண்களை பாத்துட்டு போவான் காலப்போக்குல உன் சக்தி உன் அப்பா ஆகரோமாவோட போட்டி போட வைக்கும் அப்புறம் எவனும் அவன் கூட காம்பீட் பண்ண மாட்டான்ட்டு போயிரும் பயங்கரமா சிஸ்டர் இதுக்கப்புறம் ஸ்பாரிங்ல இந்திரா அடுத்த மோதலுக்கு எவனும் வரலையா கோலைகளான்ட்டு போவான் ஆசுரா ரொம்ப வருத்தப்படுவான் உன்னால வந்தா அண்ணா இப்ப நீங்க பண்றது ஓவரா தெரியலயேபான் இந்திரா அவங்ககிட்ட தான் சரியான இல்லையே உனக்கு எப்படி புரியும் சக்திதான் அந்த உலகத்தை ஆள்றதுக்கு தேவை சக்திதான் உத்தரவை பார்த்துக்கும் சரிங்க கொண்டு வந்து காலப்போக்குல நினைச்சுவை என்னதாக்கி கனவுகளை ஃபுல்பில் பண்ணுவேன்பா ஆஷ்ரா பாய்பா அண்ணாபான் இதெல்லாம் பாக்குற ஜட்ஸும் சிரிப்பான் க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கப்புறம் த தமிழ் டிவிஎஸ்ங்கிற எபிசோட் தான் நட்டு சுப்பிட்ற அடுத்து பார்க்க போறேங்க என்பாரு ஹகரமோ